ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம், மிலிட்ரி ஆளுங்க இந்த வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூலில் இருக்க நம்ம லியோட லேப்டாப்பை எடுக்கலான்னு வராங்க. அதை எடுத்துக்கிட்டு கூடவே அங்கே மாட்டிருக்க நம்ம ஹீரோவோட டீமையும் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து இவங்களோட கேம்பில் நம்ம வீடியோ கேல அவளோட ஃப்ரெண்டையே கடிச்சு கொள்றதா நம்ம கேப்டன் பார்த்துடுறாரு. ஸோ இதனால இந்த வைரஸெல்லாம் அஃபெக்ட் ஆனவங்க நார்மலாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அவளை மாதிரியே இவங்களும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவங்களில் யார் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் விட்டுட்டு வந்துடுறாங்க. இதனால டென்ஷன் ஆன நம்ம ஹீரோவோட டீம் இவங்களை நம்மனா வேலைக்காகாது, நம்மளோட உயிரை நம்மளே தான் பாதுகாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க மலைக்கு தப்பிச்சு ஓடணும்னு பிளான் போடுறாங்க. மலையும் இடியும் பயங்கரமா இருக்கு. ஸோ அதனால இந்த ஜாமிஸும் குழம்பி போயிருக்கு. இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நம்ம ஆர்ச்சர் டீமும் இந்த ஸ்கூலை விட்டு வெளியே போறாங்க, அதாவது பக்கத்துல இருக்க மலைக்கு. இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட டீம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஜாமி இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அது வேற யாரும் இல்ல, இவனோட அம்மா தான். ஸோ இதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறத நம்ம இன்னைக்கான வீடியோல பாத்திரலாம். ஸ்டார்டிங் சீன்ல இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்காக நம்ம ஹீரோவோட டீம்ல இருக்க ரெண்டு பேரு அவனோட அம்மாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நம்ம குண்டை இரும்பு கம்பியை வச்சு தலையிலே அடிச்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். உடனே நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போட்டு அடிக்கிறான். அவங்களும் திருப்பி கேக்குறாங்க, டே உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க, இதுக்காக எங்களை அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு சண்டையை போட்டுட்டு இருக்கும் போது இவங்க ஏற்படுத்துற இந்த சத்தத்தை கேட்டு அந்த இடத்துல இருந்த மத்த ஜாம்பிஸும் இவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற நம்ம யாக்கும் ஹீரோயினும் ஹீரோவை பிடிச்சு கொஞ்சம் சமாதானம் படுத்துறாங்க. பிளீஸ் அவங்களை யாருமே அடிக்காதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏன்னா அவங்க என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி இவன் சொன்னதை கேட்ட உடனே தான் இவங்க எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு தான் இது ஏற்கனவே தெரியும் இல்ல, அதனால எதுவுமே பேச முடியாம அப்படியே அழுந்துட்டு இருக்கா. இருந்தாலும் இப்படியே வருத்தப்பட்டு இருந்தா வேலைக்காகாது. இங்க வந்துட்டு இருக்க ஜாம்பி இவங்களை கடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிக்கிட்டு இவங்க எல்லாருமே அந்த காட்டுக்குள்ள போறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அவனோட அம்மாவை விட்டுட்டு போறதுல மனசே இல்ல. இவங்க எவ்வளவுதான் இழுத்து கூட்டிட்டு போனாலும் திரும்பி திரும்பி அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களோட நினைவுகளும் இவனுக்கு வந்து போகுது. இருந்தாலும் இப்ப இவனுக்கு வேற வழி இல்ல, அவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய ஜாம்பிஸ் இவங்களை கடிக்கிறதுக்காக வருது. இந்த சேம் டைம்ல இதே காட்டுக்குள்ள வரணும்னு நினைச்சிட்டு இருக்க நம்ம ஆர்ச்சர் டீம் காட்டுறாங்க. நம்ம ஹல்க ஒரு வண்டியில வச்சு தள்ளிக்கிட்டு இவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோவோட டீம். இவங்க எல்லாரும் அந்த ஜாம்பிஸ்க்கு பயந்துகிட்டு மலை மேல ஏறிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்க டீம்ல இருந்த ஒரு பொண்ணு அப்படியே வலிக்கு விழுந்துடுறான். இவளால எந்திரிக்கவே முடியல. அப்போ பக்கத்துல அந்த சூசைட் பண்றதுக்காக ஒரு பொண்ணு போயிருப்பாள், அவளை கூப்பிடுறான். என்னால எந்திரிக்க முடியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு மாதிரி கேக்குறா. ஆனா இவ ஹெல்ப் பண்ணாம அவளோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த பொண்ணு அப்படியே விட்டுட்டு போயிடுறா. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, இவ்வளவு நாளா நம்ம கூடவே பழகிட்டு இருந்தா ஆனா இப்ப அவளோட உயிரை காப்பாத்திக்கணும்னு போயிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த நேரத்துல இவ்வளவு ஒரு ஜாம்பி கடிக்கவும் வருது. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட டீம்ல இருந்த இன்னொரு ஆள் வந்து காப்பாத்திடுறான். அதான் நம்ம ஆர்ச்சர்களோட தம்பி. இவன் அந்த ஜாம்பியை தள்ளி விட்டு காப்பாத்திருந்தாலும் அது மறுபடியும் இவங்கள கடிக்கலாம்னு வருது. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு அம்பு வந்து அதோட தலையிலே சுருவுது. பார்த்தா அது நம்ம ஆர்ச்சர்கேல. அவளோட டீமும் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவ அவனோட அக்காவை உயிரோட பார்த்ததுல என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே முடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவ அவளோட தம்பியை பார்த்ததுல எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்கத்திலேயே தான் இருக்கா. இந்த மாதிரி கீழே விழுந்த அந்த பொண்ணை காப்பாத்தாம அந்த சூசைட் பண்ண போன பொண்ணு விட்டுட்டு போயிருப்பாள். இப்போ அவ அவளோட டீமை மிஸ் பண்ணிட்டா. அதனால எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளை கடிக்கிறதுக்காக நிறைய ஜாம்பிஸ் வந்துருது. சோ அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளெல்லாம் நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரியே எவ்வளவு நேரம் சர்வை பண்ணுவான்னு தெரியல. இப்போ நம்ம ஹீரோட டீம்ல இருந்த இவங்க ரெண்டு பேரும் ஆர்ச்சர் டீம்ல சேர்ந்துக்கிறாங்க. எல்லா ஜாம்பிஸையும் நம்ம ஆர்ச்சர் கேள் கொண்டதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் சேஃபான ஒரு இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம் எப்படியோ கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள இருக்க ஸ்கூலுக்கு சொந்தமான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடம் பாக்குறதுக்கு ஏதோ பெரிய ஹால் மாதிரி இருக்கு, ஏதோ கேம்ஸ் விளையாடுற இடம் போல. இந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் வந்த உடனே கொஞ்ச நேரம் நல்லா மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அப்போ இந்த நேரத்துல நம்ம லீடர் இந்த ஹாலுக்குள்ள எதையோ ஒன்னு பாத்துட்டே இருக்கான். பாத்துட்டு இவங்க ஆளுங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம இங்க இருக்க கூடாது, உடனே போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ பயந்துகிட்டே சொல்றான். அப்படின்னா உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நிறைய ஜாம்பிஸ் இருக்கு. அதுவும் இந்த ஜாம்பிஸ் எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பிளேயர் போல டிரெஸ் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. இந்த விஷயம் தெரியாம நம்ம ஆர்ச்சர் டீம் இருக்காங்கல்ல அவங்களும் இதே இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த ஜாம்பிஸ் எல்லாமே இவங்களை பார்த்துட்டு அட்டாக் பண்றதுக்காக வருது. கண்டிப்பா இந்த எல்லா ஜாம்பிஸையும் இவங்களால தடுக்க முடியாது. நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே போறதுக்காக யாக்கும் அந்த ஜாம்பிஸ் கிட்ட எல்லாம் ஃபைட் போட்டுட்டு இருக்கான். இது வரைக்கும் இந்த சீரீஸ்ல நான் பார்த்த எல்லா சீன்ஸ்லயும் ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்ண வரும்போது யாக்கும் மட்டும் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். மத்த எல்லாருமே அவங்களோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க நம்ம ஆர்ச்சர் பாய் என்ன பண்றான்னா வேற ஒரு வழியா போய் அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இதனால இவங்க கிட்ட ஜாம்பிஸ் எல்லாம் வர முடியாம அந்த டோரை தட்டிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம பேட் கேலால நம்ம ஹல்கா அந்த வண்டியில வச்சு இழுத்துட்டு போக முடியல. சோ அதுக்காக நம்ம ஹல்க் அவனை கூட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த வண்டியில இருந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். எனக்காக இவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அவன் விழுந்த உடனே நம்ம பேட் கேல அவனை மறுபடியும் காப்பாத்தலாம்னு போறான். ஆனா அதுக்குள்ள ஜாம்பிஸ் எல்லாமே அவனை சுத்தி வளைச்சு ஈ முக்கிற மாதிரி முக்கியது. இதை பாக்குற நம்ம பேட் கேலாலையும் தாங்க முடியல. இல்ல இல்ல என்னை விடுங்க, நான் அவனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு நம்ம ஹல்க காப்பாத்தலாம்னு போறான். இதை பார்த்துட்டு இவங்க எல்லாரும் அவளை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ச்சர் பாய் மட்டும் தனியா போயிருப்பான்ல. இப்ப அவன் இருக்கிற அந்த இடத்துக்கும் ஜாம்பிஸ் எல்லாம் வந்துருது. அதுங்க கிட்ட இருந்தெல்லாம் எப்படியோ தப்பிச்சு வேற ஒரு வழியில ஓடிட்டு இருக்கான். சோ இப்ப இவனோட டீமை விட்டு இவன் தனியா
பிரிஞ்சிட்டான். இப்ப இவனை தவிர இவங்க எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுற பொருள் எல்லாம் இருக்குல்ல, அந்த பொருளை போட்டு வச்சிருக்க ஒரு ஸ்டோர் ரூம் குள்ள இருக்காங்க. நம்ம பேட் கேர்ல் ஹல்க் செத்து போனதை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இதை பாக்குற நம்ம ஆர்ச்சர் கேலும் அவளுக்கு ஆறுதலா இருக்கா. நம்ம ஹீரோ அவனோட அம்மா ஜாம்பியா மாதிரி இருக்கிறத பாத்திருப்பான்ல, அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ நம்ம குண்டா இவங்க கிட்ட, என்ன மன்னிச்சிடுறா, சத்தியமா அது உன்னோட அம்மான்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாம தான் அவங்களை அடிச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோயினும் அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீம்ல ஒரு பொண்ணு தனியா மிஸ் ஆயிருப்பாள்ல, அவ இவளோட டீம் ஆளுங்க எல்லாரும் எங்க போனான்னு தெரியாம கதறி அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஜாம்பிஸ் எல்லாமே இவளை சுத்தி வளைச்சிருது. ஒரு கட்டத்துல இவளை பயங்கரமா கடிச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போயிருது. அதுக்கப்புறம் இவளும் ஒரு ஜாம்பியா மாதிரி எழுந்து நடந்துட்டு இருக்கா. இப்போ இந்த பக்கம் கேம்ப்ல நம்ம கேப்டன் நம்ம லீயோட லேப்டாப் எடுத்துட்டு வந்திருப்பாருல, இப்போ அதுல நம்ம லீ இந்த வைரஸ பத்தி என்னென்ன சொல்லிருக்காருன்னு அவரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா வீடியோஸையும் பிளே பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் எப்படி எல்லாம் பரவுது அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதை தடுக்கிறதுக்கான வழி என்னன்னு சொல்றாரு. உண்மையா சொல்ல போனா இந்த வைரஸை தடுத்து நிறுத்துறதுக்கு எந்த வழியும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு இந்த வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு நம்ம தந்தோம்னா இந்த வைரஸ் அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை பாதுகாத்துக்கும். இந்த வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆன எல்லாரையும் நம்ம சாகடிச்சு அப்படியே எரிக்கணும். இப்படி பண்ணா மட்டும்தான் இந்த வைரஸ முழுமையா ஒருத்தரோட உடம்புல இருந்து அழிக்க முடியும், கூடவே இதோட பரவலையும் நம்மளால தடுக்க முடியும். சோ இந்த மாதிரி பேசிட்டு நம்ம லீ அந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இந்த மாதிரி இவர் சொன்னதை கேட்டுட்டு இவங்க எல்லாருமே ஃபைனலா என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஆளுங்களை காப்பாத்துற மீட்பு பண்ணிய அப்படி நிறுத்துங்க, இதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆன பகுதியில இருந்து நம்ம யாரையும் காப்பாத்த போறது இல்ல, அந்த ஊரை சுத்தி ஒரு வலுவான தடுப்பு ஏற்படுத்துங்க, உள்ள இருக்கிற யாரும் வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சோ இதை வச்சு பாக்கும்போது இந்த வைரஸால குறிப்பிட்ட ஒரு ஊர் அஃபெக்ட் ஆயிருக்குல்ல, அந்த ஊர்ல இருக்க எந்த ஆளுங்களையும் இவங்க காப்பாத்தவே போறது இல்ல. சொல்ல போனா அவங்க எல்லாரையும் அந்த ஊருக்குள்ளேயே வச்சு சாகடிக்கலான்னு பிளான் போட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிற இவங்களோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இந்த பக்கம் கேம்ப்ல இருக்க நம்ம அரசியல்வாதி லேடி கிட்ட யாருன்னே தெரியாத ஒருத்த வந்து ஒரு லெட்டர் கொடுக்கறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த லேடி அவளோட பதவியில இருந்து விலக போறேன் அப்படின்ற மாதிரி எழுதிருக்கு. இந்த லெட்டருக்கு இவன் சைன் பண்ணவும் சொல்றான். இதை கேட்கிற இந்த லேடியும், தலைவர் எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்றாரு, ஏன்னா நீ பாத்துக்க வேண்டிய இடத்துல இப்போ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, சொல்ல போனா அரசாங்கம் அந்த இடத்த ஃபுல்லா அழிக்கலான்னு பிளான் போட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது உனக்கும் கெட்ட பேர் தான், உனக்கு கெட்ட பேர் வந்து சேர்ந்துச்சுன்னா அது நம்ம கட்சியையும் பாதிக்கும். சோ இதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் உன்னோட பதவியை விட்டு விலக சொல்றாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்புறம் அந்த லெட்டரை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. இவர் ஒரு கதவை வெளிப்பக்கமா இருந்து உடச்சு உள்ள வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இவருக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்போ அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் காலையில கண் முழிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட நிறைய விஷயங்களை பேசுறான். என்னோட அம்மாவே என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எப்படி என்னால நிம்மதியா இருக்க முடியும், அவங்கள பத்தின நினைப்பு தான் எனக்கு நைட்டு முழுக்க இருந்துச்சு, என்னோட அம்மாவை நான் அவ்வளவு மிஸ் பண்றேன், என்னோட வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன், இப்போ இதை பத்தி நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம பேச வேண்டியதும் இன்னும் நிறைய இருக்கு, இந்த மாதிரியான சூழ்நிலையில என்ன ஆனாலும் சரி உன்னோட நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அப்படின்ற மாதிரி அவனை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா அவர் வந்துட்டு இருக்கிற இந்த காட்டு பகுதியில் இருக்க நிறைய மரங்களுக்கு ஒரு கயிறை வச்சு கட்டு போடுறாரு. எதுக்காகனா, சப்போஸ் இதை நம்ம ஹீரோயின் பார்த்தானா இவளோட அப்பா போன வழி இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணிட்டு வரதுக்காக. இந்த மாதிரி இவர் அந்த மலையில ஏறி போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கால் வாரி விட்டுருது. அதனால அப்படியே கீழே உருண்டுகிட்டே போய் ஒரு மரத்துல இடிச்சு நிக்கிறாரு. இதனால இவருக்கு பயங்கர அடிபட்டுருது. இருந்தாலும் தன்னோட பொண்ணு தனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியோடய அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போறாரு. இந்த நேரத்துல இவரோட டார்ச் லைட்டை அங்க தவற விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம பேட் கேர்ல் ஆர்ச்சர் கேலோட தம்பி கிட்ட அவளை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளுறா. உன்னோட அக்கா என்னமா ஆர்ச்சரி பண்றா தெரியுமா, சும்மா எந்த ஜாம்பிஸ் வந்தாலும் அதை போட்டு போட்டுன்னு போட்டுக்கிட்டே இருக்கா, இவ்வளவு மாதிரி ஆர்ச்சரி பண்றதுக்கு இந்த உலகத்துல வேற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம குண்டை வந்து நம்ம ஆர்ச்சர் கேல பார்த்து இவ்வளவு நாளா அவனோட மனசுக்குள்ள இருந்த ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிடறான். இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்கும், நீங்க தனிக்கும் ஆர்ச்சரி ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறத நான் பாத்துட்டு தான் இருப்பேன், உங்களை விட ஒரு அழகான பொண்ணு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது, சோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிடுறான். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம ஆர்ச்சர் கேலும் கையை கொடுத்து தூக்கி விட சொல்றான். அவனும் சிரிச்சுக்கிட்டே தூக்கி விடுறான். எழுந்த உடனே இந்த குண்டனை போட்டு பொழந்து கட்டுறா, போரமண்டியில பயங்கரமா அடிக்கிறான். இது எல்லாத்தையும் பார்த்து இவங்களும் ஆச்சரியப்படுறாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி ஃபைட் போடுது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அங்கிருந்த பால் எல்லாம் அந்த குண்டை மேல தூக்கி போட்டு, என்னடா சொன்ன, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, உன் வயசு என்ன என் வயசு என்னடா, குண்டு பயல எப்ப எழுந்துடா இந்த நினைப்பு உன்கிட்ட இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பாக்குற நம்ம யாக்கு ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து மறுபடியும் அந்த பைப்பு பிடிச்சு மேல வந்து பாக்குறான். அந்த இடத்துல யாருமே இல்லாம இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தேடிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம யாக்கு என்ன யோசிச்சிருக்கானா, இந்த விளையாட்டு பொருள் எல்லாம் வச்சிருக்க இந்த இரும்பு கூடைக்கு அடியில ஒரு வீல் இருக்கு, சோ இதனால இந்த கூடையை ஈஸியா தள்ளலாம். இப்படி இருக்கும்போது இந்த கூடை எல்லாத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த ஜாம்பியை எதிர்த்து போராடுறதுக்கு இதை இவங்க எல்லாரும் ஒரு கேடயமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுக்காக நம்ம யாக்கோட பிளானுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா இரும்பு கூடைகளையும் ஒன்னா சேர்த்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம பேட் கேர்ல் மட்டும், எனக்கு இந்த ஐடியா பிடிக்கல, ஏன்னா இந்த இரும்பு கூடையை வச்சு நம்ம ஜாம்பிஸ் எல்லாம் தள்ளிட்டு போயிட்டு இருக்கும்போது அதுங்க டக்குன்னு மேலே ஏறி வந்து நம்மளை கடிக்காதுன்னு என்ன நிச்சயம், அப்படிலாம் இருக்காது, கண்டிப்பா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா இந்த ஜாம்பிஸ்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கர்நாடகாரனும் பதில் சொல்றான். சோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க
ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதா இவங்க எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நடுவுல நம்ம யாக்கு போந்து இவங்க ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம லீடர் இந்த பிளானுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க யார் யாரெல்லாம் ஒத்துக்கல அப்படின்னு மாதிரி கேட்டு ஓட்டிங்க எடுத்துட்டு இருக்கான். அதுல நம்ம பேட்களுக்கு ரொம்பவே கம்மியான ஓட்டிங் வருது. சோ இதனால இவங்க எல்லாரும் இந்த பிளான செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் கேம்ப்ல டாக்டர்ஸ் எல்லாரும் எவ்வளவுதான் போராடினாலும் இந்த வைரஸ்க்கான மாத்து மருந்தை கண்டுபிடிக்கவே முடியல. நம்ம கேப்டன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா இந்த வைரஸ் யாரோட உடம்புக்குள்ள போனாலும் அவங்களோட மூளையை செயலக்க வச்சு அவங்களோட உடம்ப அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். சொல்ல போனா இதனால அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. இதுதான் இந்த வைரஸால அஃபெக்ட் ஆனவங்களோட நிலைமை. ஆனா இந்த ரெண்டாவது கேட்டகரியை நம்மளால சரியா கண்டுபிடிக்கவே முடியல. இந்த வைரஸும் இவங்களுக்குள்ள இருக்கு, அதே சமயம் இவங்களும் சுயநினைவோட இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இவங்கள நம்ம செத்து போனதா கணக்கெடுத்துக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்குள்ள இருக்க அந்த வைரஸை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. இதை பாக்குற நம்ம கேப்டனும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா இந்த வைரஸ் யாரோட உடம்புக்குள்ள போயிருக்கோ அவங்க ஜாம்பியா மாறிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, அவங்களை கொண்டுட்டு அவங்களுக்குள்ள இருக்க இந்த வைரஸையும் ஃபுல்லா அழிச்சிடலாம். ஆனா உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்குள்ள இந்த வைரஸ் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரையும் இவங்களால என்ன பண்ண முடியும், உயிரோட கொல்லவும் முடியாது. சோ அதனால இதுக்கான ஒரு தீர்வை சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கத்திட்டு இருக்காரு. கரெக்டா இந்த நேரத்துல ஒரு சோல்ஜர் வந்து நம்ம கேப்டன் கிட்ட, இந்த ஜாம்பி வைரஸ் பரவி இருக்க அந்த பிளேஸ்ல இருந்து ஜாம்பிஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்க அந்த தடுப்பையும் மீறி இப்போ பக்கத்து ஊருங்களுக்கும் நகர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கேப்டனும் அதிரடியா ஒரு முடிவு எடுக்கிறாரு. இந்த ஜாம்பி வைரஸ் பரவி இருக்க அந்த பிளேஸ்ல இருந்து சுத்தி இருக்கிற எல்லா ஊர்ல இருக்க மக்களையும் காலி செய்யணும் அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கும் அந்த நோய் பரவிட கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம இதை பத்தி பேசுறதுக்காக அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்கையும் ஏற்பாடு பண்ண சொல்றாரு. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோட டீமை காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சாக்லேட் கிடைக்குது. அந்த சாக்லேட்டை ஒருத்தர் மட்டும் தனியா சாப்பிட முடியாது இல்ல, அதனால இந்த சாக்லேட்டை எல்லாருமே ஈக்குவலா ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தரா மாத்தி மாத்தி சாப்பிட்டு இருக்கும் போது கடைசியா நம்ம குண்டங்கிட்ட போகுது. அப்போ அவன் டக்குன்னு ஒரே வாயில போட்டுக்கிறான். கடைசியா இந்த சாக்லேட்டை சாப்பிடாம இருந்தா நம்ம கண்ணாடிக்காரன் அவனோட வாயவே பார்த்துட்டு இருக்கான். ஏன்டா சாணி உருண்டா, எதுக்காகடா என்னோடதையும் சேர்த்து சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி திட்டலான்னு வரான். இருந்தாலும் இவனை திட்டு என்ன ஆக போது, அந்த சாக்லேட் தான் திரும்ப கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு எதுவுமே பேச முடியாம அப்படி நிக்கிறான். இதை பார்த்துட்டு என்னோட டீம் ஆளுங்களும் அவனு கொஞ்சம் ஆறுதலா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸ் கட்டெல்லாம் கடி வாங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்போர்ட்ஸ்ல யூஸ் பண்ற எல்லா கிட்டையும் அவங்களோட உடம்புல கட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே கவனமா பாத்துக்கிறாங்க. ஜாம்பிஸ் எந்த இடத்துலயும் கடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்க எல்லா கிட்டையும் எடுத்து அவங்களோட உடம்ப ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி கட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க மட்டும் இல்ல, இந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கு. அவங்களோட உடம்ப ஜாம்பிஸ் எல்லாம் கடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட எல்லாம் எடுத்து கரெக்டா கட்டி விடுறாங்க. இது எல்லாமே பார்த்தாம இந்த ஜாம்பிஸ் அடிக்கிறதுக்காக பேஸ்பால் பேட்டு ஹாக்கி ஸ்டிக் இது எல்லாமே கையில எடுத்து ரெடியா வச்சுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க எல்லாரும் பக்காவா ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட பிளான செயல்படுத்தவும் செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த இரும்பு கூடைய அப்படியே வெளியே தள்ளிட்டு போறாங்க அவங்களை சுத்தி கவர் பண்ண மாதிரி. இதனால ஜாம்பிஸ் எல்லாமே அதை தாண்டி உள்ள வர முடியல. இவங்க நினைச்ச மாதிரி இந்த பிளான் கரெக்டா ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி உள்ளேயே சேஃபா இருந்துகிட்டு அவங்களோட கையில இருக்கிற எல்லா பொருளையும் வச்சு அந்த ஜாம்பிஸோட மண்டையிலேயே அடி அடி நடிக்கிறாங்க, பந்து பேட்டு ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிலைமையில இந்த இரும்பு கூடைய தள்ளிக்கிட்டு இவங்க இந்த இடத்த விட்டு போலான்னு பாக்கும்போது ஜாம்பிஸோட கால் எல்லாமே அதை நகர விடாம தடுத்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஸ்கூல்ல இருக்க நம்ம பேட் பாய் இவங்க எல்லாருமே பயங்கரமா தேடி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்மெல்ல வச்சு இப்ப அவங்களை தேடி வந்துட்டு இருக்கான். இந்த நேரத்துல இந்த பக்கம் இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம பேட் கேர்ள் ஒரு ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறான். இதை பாக்குற நம்ம கண்ணாடிக்காரனும் அந்த ஜாம்பியை இவனோட கையை வச்சு தள்ளலான்னு பாக்கும்போது அது இவனோட கையை கடிச்சிருது. அப்போ இந்த நேரத்துல நம்ம பேட் கேர்ளும் ஒரு குச்சை வச்சு அதோட தலையிலே இறக்கிறான். ஆனா இது ரொம்ப லேட்டு. கடி வாங்கின நம்ம கண்ணாடிக்காரன் இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த கூட மேல ஏறி அந்த ஜாம்பிஸ் கிட்ட போறான். இவங்களும் தடுத்து நிறுத்ததுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா இவன் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கிட்டு இவங்க வச்சிருக்க அந்த கூடையை தடுத்துட்டு இருக்க ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுட்டு இருக்கான். என்ன பாத்துட்டு இருக்கீங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இந்த ஜாம்பிஸ் கட்டெல்லாம் பயங்கரமா கடி வாங்கிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களாலையும் வேற ஒன்னும் பண்ண முடியல, அவனோட உயிரை நமக்காக தான் கொடுத்திருக்கான். சோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அதனால நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே நம்ம கண்ணாடிக்காரனை விட்டு போக மனசு இல்லாம அப்படியே அந்த கூடைகளை தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கண்ணாடிக்காரனை கடிச்சிட்டு விட்டுருது. சோ இப்ப இவனும் ஒரு ஜாம்பியா மாறி அவனோட ஃப்ரெண்ட்ஸை அவனே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பாக்குற நம்ம ஹீரோவும் அவன் அடிக்க முடியாம அப்படியே கையில பேட்டை வச்சுட்டு நிக்கிறான். இப்ப அடுத்து நம்ம கேப்டன் சொன்ன அந்த எமர்ஜென்சி மீட்டிங் காட்டுறாங்க. இதுல ஒரு மேல் அதிகாரி நம்ம கேப்டன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஜாம்பிஸ் இந்த சின்ன ஊர்ல மட்டும் தான் பரவச்சு, ஆனா போக போக அதை சுத்தி இருக்கிற ஊர்களையும் இந்த ஜாம்பிஸ் பரவிட்டு இருக்கு. இப்படியே விட்டோம்னா இந்த மொத்த கொரியாவும் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது, அதனால உடனடியா ஒரு முடிவு எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் இவரு நம்ம வீடியோ கேல கட்டி வச்சிருக்க அந்த இடத்துக்கு போறாரு. இப்ப இவ திடீர்னு அவரோட ஜாம்பி பவரை யூஸ் பண்ணி அவளை கட்டி வச்சிருக்க அந்த கயிறை பிச்சுட்டு வெளியே வரா. வந்து நம்ம கேப்டன் கிட்ட எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இது எல்லாத்தையும் பாக்குற நம்ம கேப்டன் இப்படியே விட்டா நாளுக்கு நாள் இந்த வைரஸ் அதிகரிச்சுட்டே தான் போகும், அதனால இந்த மொத்த கொரியாவையும் நம்ம இழக்க முடியாது, அதுக்கு பதிலா இந்த வைரஸ் எங்கெல்லாம் பரவிருக்கோ அந்த இடத்தை ஃபுல்லா நம்ம அழிச்சிடலாம். இதை பண்ணா மட்டும்தான் இந்த வைரஸ் பரவதையும் தாண்டி இதை ஃபுல்லா அழிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னொரு ஆபீசர், ஆனா நம்ம அழிக்க போற இந்த இடங்கள்ல அஃபெக்ட் ஆன மக்கள் மட்டும் இல்லாம நார்மலான மக்களும் இருக்காங்க, நமக்கு வேற வழி இல்ல, அந்த கொஞ்சம் பேரை நம்ம இழந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை
குடும்பத்தையே நம்மளால காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அடுத்து நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. இவரு அந்த மலையில ஓடிட்டு இருக்கும் போது ஸ்கூலுக்கு சொந்தமான அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சாரு. சோ இப்ப இவரு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்துல இருக்காரு. இந்த பக்கம் அந்த ஜாம்பியை எதிர்த்து போராடிட்டு இருக்க நம்ம ஹீரோட டீம் காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் எப்படியோ கஷ்டப்பட்டு இரும்பு கூடையை நகர்த்திக்கிட்டு வெளியே போறதுக்கான அந்த டோர் கிட்ட வந்துட்டாங்க. ஆனா இந்த நேரத்துல நிறைய ஜாம்பிஸ் மேல ஏறி உள்ள வரலாம்னு ட்ரை பண்ணுது. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கையில வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த ஜாம்பிஸ் எல்லாமே அப்பயும் உள்ள வர ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும் போது நம்ம யாக்க அந்த டோருக்கு போட்டிருக்க லாக்க உடைக்கிறான். எப்படியோ உடைச்சாச்சு, இப்போ வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியையும் இந்த டோரை லாக் பண்ணிருக்காங்க. சோ இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெளியவும் போக முடியாம இந்த ஜாம்பிஸ் பக்கமும் போக முடியாம நடுவுலயே மாட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா இந்த ஸ்கூல்ல கட்டிக்கிட்டு இருக்க ஒரு கட்டடத்துக்குள்ள ஏறிடுறாரு. அங்க பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் இவர் கடிக்கிறதுக்காக வருது. இவரும் கஷ்டப்பட்டு அந்த எல்லா ஜாம்பிஸோடையும் ஃபைட் போடுறாரு. இருந்தாலும் இவரோட வயித்துல இருக்க அந்த காயத்தால நல்லாவே சண்டை போட முடியல. அந்த நேரம் பார்த்து ஒரு ஜாம்பி இவர் கடிக்கிறதுக்காக மேல வந்து அப்படியே இவர் கீழே தள்ளிடுது. இவர அந்த ஜாம்பி கடிச்சிருச்சான்னு தெரியல. இந்த நேரத்துல நம்ம பேட் பாய் வேற அவங்களோட ஸ்மெல்ல வச்சு அவங்க இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டே இருக்கான். நம்ம ஹீரோட டீம் எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே போலான்னு பாக்கும்போது அந்த இடத்துல இவரோட அப்பா இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல, அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. அதுக்கப்புறம் ஓடி போய் அவரை கட்டி பிடிக்கவும் செய்யறா. இது எல்லாத்தையும் பார்த்து அவரும் ஷாக் ஆகி நிக்கிறாரு. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.